தலைவர் செய்திகள். தமிழகத்தில் அரசு கட்டடங்கள் கட்டுவதற்கு கோவில் நிலங்களை தேர்வு செய்யக்கூடாது என்று அதிகாரிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நினைவு சின்னங்கள் உட்பட பல்வேறு கட்டமைப்பு பணிகள் குறித்து தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர், அரசு கட்டடங்கள் தரத்துடனும் எழில்மிகு தோற்றத்துடனும் அமைக்கப்படுவதை குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் கட்டுமான பணிகளுக்காக நிலம் கையகப்படுத்தும் போது நிலத்திட்ட அட்டவணை தயாரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சிறுபான்மையின மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழக நிர்வாக இயக்குநர் சி சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறுபான்மையின் நலத்திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், தகுதியுடைய பயனாளிகள் கடனுதவிகளை பெற்று பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சென்னை ஐஐடியின் வேதியியல் துறை பேராசிரியர் பிரதீப் மற்றும் அவரது ஆராய்ச்சி குழுவிற்கு சவுதி அரேபியா இளவரசர் சுல்தான் பின் அப்துல் அஜீஸ் சர்வதேச தண்ணீர் விருதை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதீப் தலைமையிலான ஆராய்ச்சி குழுவினர் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குடிநீரிலிருந்து ஆர்சனிக்கை அகற்றும் தொழில்நுட்பத்தை உருவாக்கியதற்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் செப்டம்பர் 12 தேதி நியூயார்க்கில் உள்ள ஐநா சபை தலைமையகத்தில் நடைபெறும் விழாவில் 2 கோடி ரூபாய் பரிசு தொகை, தங்க பதக்கம் ஆகியவை வழங்கப்பட உள்ளன. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கம் மற்றும் தேசிய சுகாதார ஆணையம் இணைந்து டிஜிட்டல் சுகாதாரத்தில் புரட்சி என்ற மாநாட்டை நடத்தின. பெங்களூரில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் சுகாதாரம் மற்றும் தொழில்நுட்ப துறையைச் சேர்ந்த 400 மேற்பட்டோர் நேரடியாகவும் காணொலி காட்சி வாயிலாகவும் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் பேசிய தேசிய சுகாதார ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரி ஆர் எஸ் சர்மா, டிஜிட்டல் புரட்சியில் இந்தியா முன்னணியில் உள்ளது என்றார். கோவின் இணையதளம் மூலம் தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தின் வெற்றியை பிற சுகாதார சேவைகளிலும் பிரதிபலிக்க செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தாா்.